ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நிச்சயமாக எல்லாருமே தம்ப்னெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. இந்த மாதத்தோட சஷ்டி விரதம் என்றைக்கு வருது அப்படின்னு, அதுவும் வளர்பிறை சஷ்டி விரதம் என்றைக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதோட குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த சஷ்டி விரதத்தை இருக்கணும், என்ன மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லது, சயின்டிஃபிக்காகவும் என்ன மாதிரி முறைகள் வந்து அவங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும், அதே மாதிரி நம்ம சகோதரி ஒருத்தவங்களுக்கு எத்தனை வருஷம் கழித்து இந்த சஷ்டி விரதம் இருந்ததுனால பலன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து சஷ்டி விரதத்தை பற்றி கேள்விப்படுறீங்க, விரதம் எப்படி இருக்கணும்னு தெரியலை அப்படின்னாலோ, இல்லை நம்ம சகோதரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்கும், சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சஷ்டி விரதம் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விரதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது, அதுலேயும் முக்கியமாக குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய விரதங்களில் மிக மிக முக்கியமான விரதம் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம். இது வந்து முருகப்பெருமானுக்காக நாம் இருக்கக்கூடிய விரதம். ஏன் வந்து இந்த சஷ்டி விரதம் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் குழந்தை பேருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு பழமொழியே வந்து முன்னாடி சொல்லுவாங்க, என்னென்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு. அது வந்து நம்ம இப்போ பேசி 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 மாறிப்போன பழமொழி. ஆனால் உண்மையான அதுக்கு அர்த்தம், உண்மையான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு உண்மையான அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட முன்னோர்கள் காலத்திலிருந்தே வந்து இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பேருக்காகவே கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விரதம். அதுக்காக மற்ற வேண்டுதல்களுக்காக இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது, பட் இது வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சஷ்டி விரதத்தை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து என்றைக்கு, அதுவும் முக்கியமாக வளர்ப்பிறை சஷ்டி. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை பேருக்காக நம்ம விரதம் இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம வளர்ப்பிறையில் விரதம் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போ நமக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும், நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் அந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுவும் ஒரு எப்போவுமே மேக்ஸிமம் ஒரு 1 வீக் முன்னாடியே வீடியோ போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம சகோதரிகள் வந்து அந்த தேதி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வீட்டில் ஏதாவது சூழ்நிலைகள், ஸோ இதெல்லாமே அவங்க தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த விரதத்துக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம சகோதரிகள் எல்லாருமே கேட்டுக்கிட்டதுக்காக நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கி நாமனும் பார்த்திங்கன்னா, இந்த சஷ்டி விரதம், இந்த மார்ச் மாதத்துக்கான வளர்ப்பிறை சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மார்ச் 27ஆம் தேதி திங்கள் கிழமை. அதாவது இப்போ இன்றைக்கி நான் வீடியோ போடுறனால இந்த திங்கள் அப்படின்னா, அடுத்த திங்கள் வந்து உங்களுக்கு வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து இருக்க வேண்டிய நாள். ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி எல்லாருமே விரதத்தை ஆரம்பிங்க. புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் தாராளமாக ஆரம்பிக்கலாம், ஏற்கனவே இருந்துட்டுருக்கிறவங்களும் இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம். நிறைய சகோதரிகளுக்கு வந்து இந்த விஷயமே எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லி தாங்க்கா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் இந்த விரதத்தை இருக்க ஆரம்பித்து அவங்களுக்கு பலனும் கிடச்சிருக்கு. அதில் நம்ம சகோதரி ஒருத்தவங்க இன்றைக்கி சொன்ன விஷயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ், எனக்கு மேரேஜ் ஆகி 9 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் சொல்லி சஷ்டி விரதம் 1 இயர் இருந்தேன். ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காங்க, நான் ஃபாரின் வந்து 1 மந்த் ஆகுது. போன மந்த்தே சஷ்டி விரதம் இருந்தேன். இந்த மந்த் 36 நாள் ப்ரெக்னென்ட் இருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருந்திருக்காங்க, கல்யாணமாகி 9 வருஷம் ஆயிருக்கு. அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக ஃபாரின் போயிருந்திருக்காங்க. போன மந்த்தே சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க, பார்த்தா நெக்ஸ்ட் மந்த்தே கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து நிறைய சகோதரிகள் பார்த்து இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி இருந்து நிறைய பேருக்கு பலன் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் நம்பிக்கையோடு இந்த சஷ்டி விரதத்தை இருங்க. இப்போ இந்த விரதம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது, காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை வந்து கணக்கு. அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து குளித்து வீடெல்லாமே சுத்தப்படுத்தி ரெடி பண்ணிவிட்டு பூஜை அறையை அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி நீங்கள் வந்து விரதத்தை 6 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். அப்போ நீங்கள் வந்து பெருசாக நைவேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால், இல்லை வெறும் தண்ணீர் மட்டும் கூட வச்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பூவெல்லாம் போட்டு
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல் டே வந்து நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா துளசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு ஃபுல் டே விரதம் இருக்கிறது. அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிளகு விரதம், மூணு வேளையும் மிளகு மட்டுமே, ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு முறை என்ன அப்படின்னா பால் விரதம், மூணு வேளையும் ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அப்புறம் பழ விரதம் அப்படின்னா மூணு வேளையும் ஒரு பழம், அது வாழைப்பழமாக இருக்கலாம் இல்லை மாதுளம் ஏதோ ஒரு பழமாக இருக்கலாம், ஆனால் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது. அப்புறம் பால் பழ விரதம் அப்படின்னா பால், அதாவது ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் அப்படி சாப்பிட்டுட்டு மூணு வேளையும் விரதம் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கலாம். இல்லைன்னா சில பேர் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் ஃபுல் டே ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி கூட குடிக்காமல் ட்ரையாக விரதம் இருப்பாங்க. சில பேர் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு ஃபுல் டே விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் இது எதுவுமே என்னால் முடியாது, நான் கொஞ்சம் அடுத்த சிம்பிளான ஒரு இதுக்கு போகிறேன் அப்படின்னா காலை ஒரு பொழுது மட்டும் இருக்கிறது, காலையில் மட்டும் விரதம் இருந்து மதியம் வந்து நல்ல சாப்பாடு சமைச்சு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம நார்மலாக புரட்டாசி சனிக்கிழமை விரதம்லாம் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மதியம் விரதம் விட்டுட்டு நீங்கள் ஈவினிங் வந்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணி விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டு ஏதாவது டிஃபன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா மூணு வேளையுமே வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு சிம்பிளான விரதமாக இருந்துக்கலாம். இல்லைன்னா மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு ஆனால் இந்த கறி மீன் அந்த மாதிரி எதுவும் புழங்காமல் சுத்தபத்தமாக இருந்து வெறும் பூஜையை மட்டும் அனுஷ்டிக்கலாம். ஸோ இப்படி நிறைய முறைகள் இருக்குது. ஸோ உங்களோட உடம்புக்கு, உங்களோட உடல்நிலைக்கு, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு, நீங்கள் ஒரு வேளை ஒர்க்கிங்காக இருக்கலாம், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த முறை கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி விரதம் இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட் டைம் இதே மாதிரி சஷ்டி விரதம் டைமில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிற மாதிரி ட்ரை ஃபாஸ்டிங், அதாவது தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கும் முறை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு. ஆனால் அது எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. அதாவது உங்களுக்கு எந்த அல்சர் ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் பெருசாக மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வராது, ஜஸ்ட்டு டயர்ட்னஸ் ஒரு மயக்கம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல. மற்றபடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இதை செய்ய வேண்டாம். ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. மாதத்திற்கு ஒரு நாள் இந்த சஷ்டி விரதம் டைமில் நீங்கள் இப்படி விரதம் இருந்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், வெயிட் அதிகமாக இருக்கிறது, இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலுமே உங்கள் உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியேறி குறைஞ்சது மூணு மாதத்தில் உங்களுக்கு கரு உண்டாகிறோம். அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விரத முறை இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து முடிஞ்சவங்க செய்யுங்க, எல்லோரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதை தான் இங்கே சொல்ல வரேன். அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் சகோதரிகள் கேட்டுட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா ஈவினிங் வந்து விரதத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து உடனே சாப்பிட்றலாமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து லேட்டாக தான் சாப்பிடணுமா அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு பசி தாங்கலை அப்படின்னா ஆறு மணிக்கு பூஜை பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த பிரசாதம் கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்போவே பசிக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றலாம். அப்படி முடியாதவங்க கொஞ்சம் லேட்டாக இட்லி மட்டும் லைட்டாக தோசை இட்லி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கோயிலில் போய் விரதம் முடிச்சிங்க இன்னும் சிறப்பு. பட் முடியலை அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். வீட்டிலே நீங்கள் நெய் தீபம் ஏற்றி ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஆறு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி ஈவினிங் ஆறு மணிக்கு பூஜை பண்ணி விரதத்தை வீட்லேயே நீங்கள் தாராளமாக முடிச்சுக்கலாம். கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோயிலில் போய் விரதத்தை முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தையும் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காலையில் செய்கிறது என்னக்கா பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த பழத்தை நீங்கள் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடணும், எடுத்து வச்சுட்டு ஈவினிங் விரதம் முடிச்சிருவீங்க பாருங்கள், அப்போ எடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நமக்கு தேவை நம்பிக்கை, அதுக்கப்புறம் நம்மளோட உடல்நிலை, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து நீங்கள் இந்த விரதத்தை இருக்கணும். ஸோ முழு நம்பிக்கையோடு ஃபஸ்ட்டு விரதம் இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அருள் நிச்சயம் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.